கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகத்தில் ஊழல் உருவானது. ஸ்டாலினுக்கு திறமை உழைப்பு இரண்டும் இல்லை எனவும் முதலமைச்சர் பழனிசாமி விமர்சனம். ஜெயலலிதா ஆட்சியை விட பழனிசாமி தலைமையிலான அரசுதான் அதிக அளவு ஊழல் செய்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் மு க ஸ்டாலின் பேச்சு. மாறி மாறி குறை கூறி வரும் முதலமைச்சர் பழனிசாமியும் ஸ்டாலினும் ஊழலை மறுக்கவில்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக அதிமுக மீது கமல்ஹாசன் குற்றச்சாட்டு. தேர்தல் பாதுகாப்பிற்கு கூடுதலாக 235 கம்பெனி துணை ராணுவ படை தமிழகம் வருகை. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். ஏப்ரல் 1 முதல் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி. அனைத்து மாநிலங்களும் உரிய முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள மத்திய அரசு அறிவுறுத்தல். மழை நீரை வீணாக்காமல் சேமிக்கும் வகையில் தேசிய அளவிலான மக்கள் இயக்கத்தை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்கள் செயல்படுத்த வலியுறுத்தினார். தமிழகத்தில் 7 சாதி பிரிவுகள் ஒன்றிணைந்து தேவேந்திர குல வேளாளர் என அழைக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது. திருத்தப்பட்ட தேசிய குடிமக்கள் பதிவேடு நாட்டின் உண்மையான குடிமக்களை பாதுகாக்கும் என பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். மறைந்த ஓமன் மன்னர் சுல்தான் காபூஸ் பின் சேட் அல் சேட்டுக்கு மகாத்மா காந்தி அமைதி விருது வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியா வரும் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனை பிரதமர் மோடி ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் ஏப்ரல் 26 தேதி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். பான் கார்டு வைத்திருப்போர் அனைவரும் அதை வரும் 31 தேதிக்குள் ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. தெலுங்கானா அரசு ஊழியர்களுக்கு 30% சம்பள உயர்வு வழங்கப்படும் எனவும் ஓய்வு பெறும் வயது 61 அதிகரிக்கப்படும் எனவும் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார். ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு 30 நேட்டோ நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 280 புள்ளிகளும் தேசிய பங்குச்சந்தை நிப்டி 78 புள்ளிகளும் உயர்ந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தன. அமெரிக்காவின் கொலராடோ நகரில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் போலீஸ் அதிகாரி உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். சட்டமன்ற தேர்தலையொட்டி தருமபுரி மாவட்டம் அரூர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சம்பத்குமாரை ஆதரித்து மரப்பூர் பேருந்து நிலையத்தில் முதல்வர் பழனிசாமி வாக்கு சேகரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய முதல்வர் தான் ஒப்பந்தம் கொடுத்ததாக ஸ்டாலின் சொல்லும் அதே நிறுவனத்தில்தான் திமுகவினர் 8 ஒப்பந்தங்களை வழங்கியதாகவும் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகத்தில் ஊழல் உருவானது என்றும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு திறமை உழைப்பு இரண்டுமே கிடையாது என்றும் விமர்சித்தார். மேலும் ஸ்டாலின் இதே இடத்திற்கு வந்து என்னிடம் கேள்விகள் கேட்கட்டும், விவாதிக்கட்டும், மக்களே நீதிபதியாக இருந்து முடிவு சொல்லட்டும் எனவும் குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில் அதிமுகவில் அமைச்சராக இல்லாமலேயே
அமைச்சர் போல இருக்கும் கே பி முனிசாமி ஜெயலலிதா இறந்ததற்கு நீதி கோரும் மாபெரும் உண்ணாவிரதம் இருந்ததால் அவருக்கு கட்சிக்குள் வாய்ப்பு கிடைத்ததாகவும் தெரிவித்தார். அதன் பிறகு அவர் ஜெயலலிதா மரணம் குறித்து வாய் திறக்கவில்லை. 30% கமிஷனுக்கு பெயர் போன முனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏஜென்டாகவே இருக்கிறார் என குற்றம் சாட்டிய ஸ்டாலின் 1991 முதல் 1996 வரையிலான ஜெயலலிதா ஆட்சியை விட பழனிசாமி தலைமையிலான இந்த அரசுதான் அதிக அளவு ஊழல் செய்துள்ளதாகவும் கொரோனா காலத்தில் மாஸ்க் துடைப்பம் வாங்குவதில் கூட ஊழல் செய்து உள்ளாட்சித்துறையை ஊழல் துறையாக மாற்றிவிட்டனர் எனவும் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில் அதிமுக சார்பில் ஒரு எம்எல்ஏ வென்றாலும் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் எம்எல்ஏவாகவே செயல்படுவார் என குறிப்பிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல்வர் முதல் அமைச்சர்கள் வரை அனைவரும் ஊழல்கள் செய்ததை கண்டுபிடித்து விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்தார். மயிலாடுதுறை சின்னக்கடை தெருவில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தார். அப்போது தமிழகத்தில் 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்களால் மக்கள் ஏமாற்றப்பட்டு விட்டனர், அடுத்த தலைமுறையினராவது நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பதாகவும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு சில சிறிய குறைகள் இருக்கலாம், ஆனால் தமிழகம் முழுவதுமே வெறும் குறைகளாக இருக்கும் அளவுக்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். முதலமைச்சர் பழனிசாமி 10 லட்சம் கோடி ஊழல் செய்ததாக ஸ்டாலின் கூறுகிறார். ஸ்டாலின் 20 லட்சம் கோடி ஊழல் செய்ததாக பழனிசாமி கூறுகிறார். மாறி மாறி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர தவறு செய்யவில்லை என்று இருவருமே கூறவில்லை என குற்றம் சாட்டிய கமல்ஹாசன் இதனால் 30 லட்சம் கோடி மக்கள் வரிப்பணம் தான் காணாமல் போயுள்ளதாகவும் ஊழல் செய்தவர்கள் உள்ளே போனாலும் சிறையில் இருந்து ஷாப்பிங் போகிற அளவுக்கு நமது சட்டத்தில் ஓட்டைகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். கமலுக்கு இவ்வளவு கோடி சொத்துக்களா என்று கேட்கிறார்கள். ஆம், நீங்கள் கொடுத்ததுதான். நடிகராக இருந்தபோது மக்கள் அளித்த சம்பளம் அது எனவும் ஆண்டுதோறும் தனக்கு சம்பள உயர்வு கிடைத்ததாகவும் தான் அரசியலுக்கு வந்ததால் ஆண்டுக்கு 300 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் அதனை தாம் பொருட்படுத்தவில்லை எனவும் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்துதான் அரசியலுக்கு வந்ததாகவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். இதுவரை சினிமா நட்சத்திரமாக இருந்த நான் இனி ஒவ்வொரு வீட்டிலும் சிறு விளக்காக இருப்பேன் எனவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். தமிழக தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு 235 கம்பெனி துணை ராணுவ படை வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டசபைக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தமிழக தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. தேர்தல் பாதுகாப்பிற்காக ஏற்கனவே 65 கம்பெனி துணை ராணுவ படையினர் தமிழ்நாடு வந்திருந்தனர். இந்நிலையில் தமிழக சட்டசபை தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக மேலும் 235 கம்பெனி துணை ராணுவ படையினர் வர உள்ளனர். இந்த தகவலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக 65 கம்பெனி துணை ராணுவ படையினர் ஏற்கனவே தமிழகம் வந்துள்ளதாகவும் தற்போது மேலும் 235 கம்பெனி துணை ராணுவ படையினர் வருவதாகவும் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவர் எனவும் தெரிவித்தார். மொத்தமாக 300 கம்பெனி துணை ராணுவ படையினர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். நாடு முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டு மக்களுக்கு கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் ஆகிய 2 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது வரை சுமார் 3 கோடி பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கும் 45 வயதிற்கு மேற்பட்ட இணை நோய் உள்ளோருக்கும் தற்போது கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 45 வயதிற்கு மேற்பட்டோர் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் எனவும் அனைத்து மாநிலங்களிலும் அதற்கு தகுதியான அனைவரும் உடனடியாக பதிவு செய்து தடுப்பூசியை போட்டுக் கொள்ளுமாறு மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற திருவெறும்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் மகேஷ் பொய்யாமொழிக்கு வாக்கு கேட்டு திமுக எம்பி கனிமொழி பொன்மலைப்பட்டியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், வேளாண் சட்டங்கள், சிஏஏ உள்ளிட்ட மக்கள் விரோத திட்டங்களை ஆதரித்த அதிமுக தேர்தலுக்காக தற்போது இவற்றை நீக்க வலியுறுத்துவோம் என்கிறார்கள் என்றும், நேரத்திற்கு நிறம் மாறும் முதலமைச்சர் பழனிசாமி ஒரு பச்சோந்தி என்றும் கனிமொழி கடுமையாக விமர்சனம் செய்தார்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கேளம்பாக்கம் அடுத்த நாவலர் சுங்கச்சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் போலீசாருடன் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த மினி வேனை மடக்கி சோதனை செய்ததில் அதில் சுமார் 80 கிலோ தங்க கட்டிகள் இருந்தது தெரியவந்தது. வாகனத்தில் எடுத்து செல்லும் தங்க கட்டிகளுக்கு உரிய ஆவணம் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து திருப்போரூர் தேர்தல் அலுவலர் சுப்பிரமணியத்திடம் ஒப்படைத்தனர். தேர்தல் அலுவலர் வாகனத்தில் வந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மக்களவை இடைத்தேர்தல் பாஜக வேட்பாளரான பொன் ராதாகிருஷ்ணன், கிள்ளியூர் சட்டமன்ற தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் ஜூட்தேவ் ஆகியோர் திப்பிரமலை பகுதியில் திறந்த வாகனத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த முறை எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றமோ அதைவிட அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. சாதனைகளை கூறி வாக்கு கேட்க வழி இல்லாததால் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் மாவட்ட மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி காங்கிரஸ் திமுக ஆதாயம் தேடுவதாக மக்களவை இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டி வாக்கு சேகரித்தார். தேனி மாவட்டம் போடி நகரில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் சிறந்த மாவட்டமாக தேனி மாவட்டத்தை உருவாக்கியிருப்பதாகவும், கல்வி, விவசாயம், தொழில் வளர்ச்சி என அனைத்து துறைகளிலும் முதன்மை மாவட்டமாக தேனியை மாற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுகவால் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருக்கும் தமிழகத்தை திமுக தடுக்க நினைப்பதாகவும் குறிப்பிட்டார். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளராக சசிகலா போட்டியிடுகின்றார். இதனையடுத்து அம்மா வட்டம், வேப்பந்தட்டை வட்டம், மங்களமேடு, தேவையூர், தம்பை, பாலிகண்டபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் சசிகலா தேர்தல் விளம்பர பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் மாவட்ட தலைவர் அன்புதுரை, IJK பொறுப்பாளர்கள், சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தருமபுரி தேர்தல் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகனங்களில் GPS கருவி பொருத்தி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு தேர்தல் சம்பந்தமான புகார்களை கண்காணிக்க 24 மணி நேரமும் அலுவலர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தருமபுரி மாவட்டத்தில் பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு படை வாகனங்களில் GPS கருவி பொருத்தப்பட்ட வாகனம் எந்த இடத்தில் செல்கிறது என்பதை தேர்தல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கணினியின் உதவியுடன் கண்காணிக்கவும் வாகனத்தின் வேகத்தை கண்காணிக்கவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த பணியினை தருமபுரி மாவட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பொது பார்வையாளர்கள் RK தினேஷ் சிங் கமால், ஜஹான் லக்ரா, பங்கஜ் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா அனைவரும் ஒற்றுமையா இருப்போம். எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே இனம், தெரியாது எல்லாரும் சரிசமமானவங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, படிச்சுங்களே எல்லாம் நல்லதுக்கு தெரியலங்க. எங்க போனாலுமே நம்ம இதுதான். எல்லா ஊரும் நம்ம ஊர் மாதிரி.
எல்லா பர்சனும் நம்ம நம்ம ரிலேட்டிவா எல்லாமே வந்து நம்ம ஊரு தான் எல்லாருமே நம்ம சொந்தக்காரவங்க தான் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நடப்பட்ட நீண்டகால மலர் நாற்றுகள் பூக்கத் தொடங்கியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வருடம் முழுவதும் பூத்துக் குலுங்கும் நீண்டகால மலர் நாற்றுகளான வாசனை மலர்கள் ஜெரோனியம் அலங்கார மலர்களான சூரியகாந்தி மற்றும் சால்வினியா உள்ளிட்ட பல்வேறு மலர்கள் பூக்கத் தொடங்கியுள்ளன இந்த மலர்கள் 6 மாதத்திற்கு தொடர்ந்து பூத்துக் குலுங்கும் என்றும் கோடை காலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் எனவும் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த அந்தனர் குறிச்சியில் உள்ள வைத்தியநாதன் சுவாமி கோவிலில் நந்தியம் பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு சுவாமி கண்ணாடி பல்லாக்கில் புறப்பட்டு சென்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை மற்றும் சுற்றுப்பகுதியில் முள்ளங்கி சாகுபடியில் அதிக அளவில் விளைச்சல் கிடைத்துள்ளது இதனால் சந்தையிலும் அதன் வரத்து அதிகரித்து உள்ளதால் முள்ளங்கியின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்தது தற்போது சந்தையில் 1 கிலோ முள்ளங்கியை வியாபாரிகள் 1 ரூபாய்க்கு கேட்பதால் விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர் 1 ரூபாய்க்கு விற்பனை செய்தால் அதனை அறுவடை கூலி கூட கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு நஷ்டமடைந்துள்ளதாக கூறுகின்றனர் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி என அறிவித்துவிட்டு தனியார் கல்வி கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தினார்கள் உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்பட்ட ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியை சுகாதாரத்துறை கீழ் கொண்டு வந்து தமிழக அரசு இனி மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டணத்துக்கு இணையாக வசூல் செய்யப்படும் என அறிவித்தது தற்போது மீண்டும் பழைய கட்டணத்தை கட்ட நிர்வாகம் வலியுறுத்துவதாகவும் இதனால் அரசு தங்களை ஏமாற்றிவிட்டதாகவும் உடனடியாக இதில் தலையிட்டு தங்களுக்கு நியாயம் பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை வைத்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தேர்வை புறக்கணித்து கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள சிம்பூர் சோதனை சாவடியில் சந்திரமோகன் தலைமையிலான பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது மதுரையைச் சேர்ந்த சிவசக்தி சில்வர் கடை உரிமையாளர் சிவானந்தம் முதுகுளத்தூர் தொகுதிக்குட்பட்ட அபிராமம் பகுதியில் வெள்ளி கொலுசு வளையல்களை விற்பனை செய்ய கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது கொலுசு விற்பனையை முடித்துவிட்டு அபிராமத்தில் இருந்து மதுரைக்கு சென்றபோது உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 24 கிலோ வெள்ளிப்பொருட்களை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமாவை ஆதரித்து வீரக்கல் ஊராட்சி கூத்தம்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக ஒன்றிய செயலாளர் ஹக்கீம் திமுக வேட்பாளர் பெரியசாமியை இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது இதையடுத்து திமுக வேட்பாளரை தரக்குறைவாக பேச வேண்டாம் என திமுக கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது ஹக்கீமின் கையில் நகம் பட்டு காயம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது இதையடுத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பாமக வேட்பாளர் திலகபாமா வேனில் இருந்து கீழே இறங்கி வந்து சாலை மறியலில் ஈடுபட்டார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் திமுக வேட்பாளர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனை ஆதரித்து திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அருப்புக்கோட்டை சிவன் கோவில் சந்திப்பில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சியினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது இதில் திமுக தொண்டர் ஆத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரை காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட நிர்வாகி ஜோதிமணி என்பவர் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதையடுத்து அப்பகுதியில் இருந்த காவல்துறையினர் கைகலப்பில் ஈடுபட்ட காங்கிரஸ் மற்றும் திமுகவை விலக்கிவிட்டு சமாதானப்படுத்தினர் இச்செயல் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு முகச்சுளிப்பை ஏற்படுத்தியது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பூண்டி வெங்கடேசனை ஆதரித்து சி டி ரவி பிரச்சாரம் செய்தார் அப்பொழுது அவர் பேசுகையில் 2G 3G என கோரி கொள்ளையடிக்கும் கூட்டம் வேண்டுமா
மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கும் பாஜக வேண்டுமா என்பதை வாக்காளர்கள் முடிவு செய்ய வேண்டும். தமிழ்நாடு திமுகவின் குடும்ப சொத்து அல்ல. திமுக என்றால் குடும்ப ஆட்சி, பணத்தை கொள்ளையடிப்பது, கட்ட பஞ்சாயத்து ஆகியவை என அர்த்தம். எனவே அவர்களுக்கு வாக்களித்தால் குடும்ப ஆட்சிக்கும் நில அபகரிப்புக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் வாய்ப்பளிக்கும் விதமாக அமைந்துவிடும். இவையெல்லாம் வேண்டாம் என்றால் இவற்றுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய நல்லாட்சி தரக்கூடிய மோடி எடப்பாடி கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்றார். என் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பம் தான். ஆனால் இப்போ இருக்க நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா எங்களால் விவசாயம் அடுத்து பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல. எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் தாத்தா காலத்துலலாம் பண்ணாங்க, இப்போ நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்க பார்த்த அளவுக்கு லாபத்தை எங்களால் பார்க்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து போட்டிருந்தோம், தக்காளி வந்து ஒரு கிலோ எங்கள்கிட்டருந்து 2 ரூபாய்க்கு எடுத்தாங்க. இருந்தால் நஷ்டம்தான், ஒரு கிலோ 4 ரூபா 5 ரூபான்னு எடுத்திருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல எங்களுக்கு. ஆனால் எங்கள்கிட்டருந்து 2 ரூபான்னு எடுத்து வெளியில் விற்கும்போது 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறாங்க. நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறேன். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வேலை இல்லாமல் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய மாணவர்கள் நிறைய மாவட்டத்தில் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து தொழிற்பேட்டைகள் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் கிடச்சிச்சின்னா வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். மக்கள் வந்து எல்லாமே ஃபேக்டர் நம்பி தான் விவசாயம் நடக்குது. அதனால் வந்து விவசாயம் பாதிக்கிறதுனால என்னான்னு கேட்டிங்கனாக்கா டீசல் உயர்வுனால அதிகமாக வந்து ரேட்டு அதிகமாக கொடுத்தாங்க. அதனால் விவசாயத்துக்கு ரொம்ப கட்டுப்படி ஆகல. அதனால் வந்து மிகவும் வந்து பெட்ரோலியம் டீசல் விலையும் அதிகமாக விலை இருக்குன்னா குறைச்சாக்க மக்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. இதனால் விவசாயிகளுக்கு வந்து யூரியா டிஏபி அதாவது விளைபொருள் ஜிஎஸ்டியில் வந்து மாட்டிக்கின்னு தத்தளிக்குது. ஆனால் நாங்கள் விளைபொருள் எதுவுமே நாங்கள் போடுறோம் விற்கிறோம், அது ஜிஎஸ்டி கிடையாது. அது ஒரு பாதிப்பு, இதில் ஒரு பாதிப்பு, ரெண்டு பாதிப்பு ஒவ்வொரு விவசாயம் நாங்கள் அடைகிறோம். அதே போல் டீசலுக்கு பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி போட்டாலும் நாங்கள் விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதுவும் மத்திய மாநில அரசாங்கம் செய்ய மாட்டாங்க. கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் வாண்டையார் அசூர் ஊராட்சி பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் சிலம்பம் சுற்றி அசத்தியது பொதுமக்களை கவர்ந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுங்கோழி ஊராட்சி திடீர் நகரில் 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு சார்பில் குடிநீர் விநியோகம் செய்யப்படாமல் உள்ளதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனால் இப்பகுதி மக்கள் மெயின் ரோட்டில் உள்ள சாலையை கடந்து சென்று குடிநீர் எடுத்து வர வேண்டிய சூழ்நிலை உள்ளது. சாலையை கடக்கும்போது விபத்தினால் உயிரிழப்பு ஏற்படுகிறது என்றும் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கீர்த்திகா முனியசாமி முதுகுளத்தூர் அடுத்த மேலக்கொடுமலூர் கீழக்கொடுமலூர் அப்பநேந்தல் கேளல் கேஆர் பட்டணம் கோனேரி நேந்தல் சாம்பக்குளம் தட்டான்குடியிருப்பு பெருங்கருணை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய 4 அலகுகள் மூலம் 840 மெகாவாட் அனல் மின் நிலையமும் 600 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட மற்றொரு அனல் மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு 1440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் மின் தேவை கணிசமாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் முழு அளவில் மின் உற்பத்தி சில தினங்களாக செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் உள்ள 3வது அலகில் பாய்லர் 2 பஞ்சர் காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு உத்திகளை கையாண்டு வருகின்றனர். இந்நிலையில் பெரியாரின் பேரனும் மூத்த காங்கிரஸ் தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவனின் மகனுமான திருமகன் ஈவேரா ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறார். பிரச்சாரத்திற்கு செல்லும் திருமகன் பேசுகையில் பெரியாரின் பேரனான எனக்கு வாக்களியுங்கள் என வாக்காளர்களை கவர முயற்சி எடுத்து வருகிறார்.
ராமநாதபுரம் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 400 மேற்பட்ட விசை படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இதில் உச்சிப்புலி அடுத்து உள்ள கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற கார்மேகம், முத்து இருளன், முருகன், மோகன் ஆகிய 4 பேர் தொண்டி நம்புதாளை இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடலில் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. இதில் கார்மேகம் படகிலிருந்து நிலை தடுமாறி நடுக்கடலில் விழுந்துள்ளார். இதனையடுத்து படகில் இருந்த சக மீனவர்கள் தேடிய போதிலும் கார்மேகம் கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஹோவர் கிராப்ட் மற்றும் சிறிய ரக ரோந்து படகுகள் கொண்டு கரையோர பகுதிகளில் தேடுதல் பணி நடைபெறுகிறது. திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே திருவாசி ஊராட்சியில் உள்ள அருள்மிகு பாலாம்பிகை அம்மன் கோயிலில் மன்னச்சநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரஞ்சோதி சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். என்னை எப்போது வேண்டுமானாலும் எளிதில் நீங்கள் சந்திக்கலாம். மாற்றுக்கட்சி வேட்பாளரை அவ்வளவு எளிதில் சந்திக்க முடியாது. கோடிக்கணக்கான ரூபாயினை வைத்துக் கொண்டு வாக்காளர்களை விலை பேசிக் கொண்டிருக்கிறார். மக்களின் தேவைகள் அனைத்தையும் அறியக்கூடியவன் என்னை தேர்தலில் வெற்றி பெற வைத்தால் உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றுவேன் என பேசினார். வந்தவாசி தனி சட்டமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் வெங்கடேசன் போட்டியிடுகிறார். நகரில் பல்வேறு வார்டுகளில் அமமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் வாக்கு சேகரித்த போது வேட்பாளர் செல்லும் வாகனத்தில் தனியாக நின்று சிறுவன் கையில் குக்கருடன் வாக்கு சேகரித்த ருசிகர சம்பவம் நடைபெற்றது. அமமுக கூட்டணி கட்சிகளான தேமுதிக, எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகள் முழு ஒத்துழைப்பு தராததால் வந்தவாசி அமமுக வேட்பாளர் வழக்கறிஞர் வெங்கடேசன் அமமுக மற்றும் கோகுல மக்கள் கட்சி நிர்வாகிகள் நகர பகுதிகளில் 30 குறைவான நபர்கள் மட்டுமே சென்று வாக்குகளை சேகரிக்கின்றனர். திண்டுக்கல்லுக்கு வருகை தந்த தமிழக விவசாய தொழிலாளர் கட்சி மாநில தலைவர் பொன்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த 10 வாரியங்கள் முறையாக செயல்படாமல் முடங்கி கிடக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் 60 வயதுக்கு மேற்பட்டோர் ஓய்வு ஊதியம் கேட்டு விண்ணப்பித்து கிடைக்காமல் பலர் மரணம் அடைந்துள்ளனர். இதனை செம்மைப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கட்டுமான தொழில்தான் ஏராளமானோருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது. ஆனால் தற்பொழுது சிமெண்ட் கம்பிகளின் விலைகள் அதிரடியாக பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக கட்டுமான தொழிலும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். ஒரு டன் 30,000 ரூபாய்க்கு விட்ட கம்பி இன்னைக்கு 60,000 ரூபாய். அதனுடைய விளைவு தொழில் முடங்கி இருக்கிறது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. கட்டுமான பணிகள், அடிப்படை கட்டமைப்பு பணிகள் முடங்கி இருக்கிறது. விருத்தாச்சலம் சட்டசபை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். அவர் விருத்தாச்சலம் பகுதியில் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து ஆதரவு கேட்டதுடன் கருவேப்பிலங்குறிச்சி, நேமம், டிவி புத்தூர் உள்ளிட்ட கிராமங்கள் தோறும் சென்று தீவிர வாக்கு சேகரித்து வருகிறார். கருவேப்பிலங்குறிச்சி பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் அப்பகுதி விவசாய விளை நிலங்களில் கூலி வேலை செய்த விவசாய தொழிலாளர்களிடம் சென்று வாக்கு சேகரித்தார். தேனி மாவட்டம் போடி தாலுகா டொம்புச்சேரியைச் சேர்ந்தவர் பவுன்ராஜ். இவரது மகன் பிரபாகரன், நேசனா என்ற மனைவியும், மித்ரன் என்ற 3 கைக்குழந்தையும் இருக்கிறார்கள். வீரபாண்டி அருகே தாடிச்சேரி பகுதியில் உள்ள SKM தனியார் கோழி பண்ணையில் கடந்த 8 எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வந்துள்ளார். வழக்கம் போல வேலைக்கு சென்ற பிரபாகரன் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து இறந்ததாக கூறி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி இன்று தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக உள்ள மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றால் சிறந்த பொருளாதார கொள்கையை உருவாக்கி ஜப்பான், கொரியா நாடுகளைப் போன்று தமிழகத்தை வளர்ச்சிப் பாதையில் அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி வேலூரில் பேசினார். மேலும் அவர் கூறுகையில், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது நெடுஞ்சாலைத்துறையில் 2,500 ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு சிபிஐ தடை ஆணையை வாங்கியதால் எடப்பாடி முதல்வராக நீட்டிக்கிறார், இல்லையென்றால் முதல்வராக இருந்திருக்க மாட்டார் என்றார்.
நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பில் ரமேஷ் என்பவர் போட்டியிடுகிறார். அவர் காந்தி வேடம் அணிந்து தனது சின்னமான கிரிக்கெட் பேட் மற்றும் ஹெல்மெட்டுடன் நாமக்கல் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கிக்கு சென்று வங்கி மேலாளரிடம் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் முகுல் சோக்சி, விஜய் மல்லையா உள்ளிட்டோரின் 68,000 கோடி ரூபாய் கடன் தொகையை எஸ்பிஐ வங்கி தள்ளுபடி செய்துள்ளது. அதேபோல் நாமக்கல் தொகுதியில் உள்ள 2,30,000 வாக்காளர்களுக்கு 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையிலும் வாக்காளர்களுக்கு 2,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனால் வங்கி மேலாளர் அதிர்ச்சியில் உறைந்தார். அப்போ அவங்களுக்கெல்லாம் தனிநபருக்கு ஒரு 100 நபர்களுக்கு வந்து இந்த 1,000 கோடியை தள்ளுபடி இருக்கிறத காரணம் காட்டியும் நான் 2,30,000 பேருக்கு 48 கோடி தான் கேட்டிருக்கிறேன். 2,000 ரூபாய் கொடுத்து அவங்கள வந்து 100% வாக்களிக்கணும் அப்படிங்கிறத உத்தரவாதப்படுத்துறதுக்கு தான் நான் கேட்டிருக்கேன். கட்டாயம் வங்கி எனக்கு இந்த கடனை கொடுத்து முழுவதுமாக தள்ளுபடி செய்யும்ன்ற நம்பிக்கையில் நான் வந்து இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறேன். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் சுக்கிரவார்பேட்டை பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் டெல்லியில் இருந்து வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க வந்த நபர்கள் வானதி அக்கா, ஜிந்தகி சொக்கா என்று முழக்கம் எழுப்பி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டனர். திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் கோ அரி மத்தூர், கொத்தூர், பூச்சிரெட்டிப்பள்ளி, சிறுகுமி, பி ஆர் கண்டிகை ஆகிய கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேனி மாவட்டத்தில் அப்பிப்பட்டி கிராமத்தில் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சையது கானுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற போஸ்டர்களும் சுவரில் இரட்டை இலை சின்னங்கள் வரையப்பட்ட விளம்பரங்களும் தேர்தல் விதிகளை மீறி சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மற்ற கட்சிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்தல் அலுவலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது வேட்பாளருமான நல்லத்தம்பி இன்று திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கந்தளி வடக்கு ஒன்றியம் பகுதியில் உள்ள முத்தம்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். அவருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் மலர்தூவி வரவேற்றனர். அப்பொழுது பாடலுக்கு நடனமாடி பொதுமக்களை உற்சாகப்படுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் மாநில செயல் தலைவர் மோகன் குமாரமங்கலம் கடையாம்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட தாராபுரம், செம்மாண்டிப்பட்டி, களர்காடு, கஞ்சநாயக்கன்பட்டி, கோட்டைமேடு, கோவிந்த கவுண்டனூர் உள்பட 25-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 2 ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் 2 மாதமாக குடிநீர் விநியோகம் இல்லாததை கண்டித்து சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். மேலும் போக்குவரத்துக்கு இடையூறு செய்ததால் ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 100-க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தருமபுரி மாவட்டம் உழவர் சந்தை அருகே உள்ள திமுக மாவட்ட அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் ஸ்டாலின் படம் அச்சிடப்பட்ட புத்தகங்கள், காலண்டர்களை பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் மதிவேந்தன் நகர்ப்பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வீட்டில் உள்ள முதியவர்களின் கால்களில் விழுந்து வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பையூர் கிராமத்தில் காமராஜபுரம் பகுதியில் சத்திரிய இந்து நாடர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட வினை தீர்த்த விநாயகர், பத்திரகாளி அம்மன் ஆலயங்களை பூஜை நடக்கவிடாமல் பூட்டி வைக்க வாய்மொழி உத்தரவு பிறப்பித்த சாயல்குடி காவல் ஆய்வாளர் அவர்களை கண்டித்து கோயில்களை திறந்து தினமும் பூஜைகள் நடைபெற அனுமதி கோரி வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அந்த கிராம மக்கள் முடிவு செய்து பிளக்ஸ் பேனர்கள் வைத்து கோவில் முன்பாக பெண்கள் உள்ளிட்ட 100-க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
100% வாக்களிப்பை வலியுறுத்தும் விழிப்புணர்வு குறும்படத்தை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அரவிந்த் வெளியிட்டார். முன்னதாக செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 12,449 மாற்றுத்திறனாளிகளில் 1,795 பேர் தபால் மூலம் வாக்களிக்கவும் 80 வயதுக்கு மேற்பட்ட 26,965 பேரில் 5,351 பேர் தபால் மூலம் வாக்களிக்கவும் விருப்பம் தெரிவித்துள்ளனர் என்றும் இவர்கள் April 1 முதல் 3 வரை மண்டல தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் ஏஜென்ட்கள் முன்னிலையில் தபால் ஓட்டுகளை ரகசியமாக பதிவு செய்யலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி வீரக்கல் ஊராட்சி வெள்ளமாலப்பட்டியில் வாக்கு சேகரிக்க சென்ற பாமக வேட்பாளர் திலக பாமாவுக்கு பொதுமக்கள் சார்பில் தப்படித்து வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதை பார்த்த வேட்பாளர் திலக பாமா தமக்கும் தப்படிக்க தெரியும் என கூறி ஒரு தப்பை வாங்கி அவர் அடித்து அசத்தினார். அந்த இசைக்கு ஏற்ப அங்கு கூடியிருந்த ஆண்கள் பெண்கள் நடனம் ஆடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள ராமச்சந்திரபுரம் பகுதியில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்டதாக மினி வேனில் இருந்த 50 கிலோ எடை கொண்ட 50 அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுகாவிற்கு உட்பட்ட 170 ஏக்கர் பரப்பளவு கொண்ட எஸ் வாழவந்தி ஏரியில் உள்ள சீமை கருவேல முட்களை அகற்றி தூர்வார வேண்டும் எனவும் ஏற்கனவே விடப்பட்ட ஏலத்தை ரத்து செய்து முறையாக ஏலத்தை நடத்த வேண்டும் எனவும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசாரும் பொதுப்பணித்துறையினரும் கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பொது பார்வையாளர்கள் ராகேஷ்குமார் வர்மா, கைலாஷ் சந்த் குப்தா மற்றும் தேர்தல் காவல்துறை பார்வையாளர் ஷியாம் சுந்தர் ஆகியோர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2021 முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றுவது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தனித்தொகுதி பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணன் இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை கீழையூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுதூர் மீனவ கிராமத்தில் தொடங்கினார். தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியின் மீனவர்கள் நலன் மற்றும் சேமிப்பு நிவாரணத் தொகை 4,500 5,500 உயர்த்து வழங்கப்படும். மீனவர்கள் கடன் பெறுவதற்கான மீனவர் நல தனி வங்கி உருவாக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பிரம்மபுரம், விழுந்தமாவடி, புதுப்பள்ளி மீனவர் காலனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் சிவிலிமேடு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கொரோனா தடுப்பு உபகரணங்கள், பாதுகாப்பு கிடங்கில் பாதுகாக்கப்பட்டுள்ளன. வரும் சட்டமன்ற தேர்தலில் அம்மாவட்டத்தின் வாக்குச்சாவடிகளில் பணிபுரியக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் வாக்காளர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கொரோனா தடுப்பு பாதுகாப்பு உபகரணங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மகேஸ்வரி ரவிக்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உடன் பொது சுகாதாரத்துறை துணை இயக்குநர் பழனி மற்றும் தேர்தல் அலுவலர்கள் உள்ளனர். தூத்துக்குடியில் கட்சியின் சின்னமான தொலைக்காட்சி பெட்டியை அறிமுகம் செய்து வைத்து பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி, தமிழகத்தில் அனைவருக்கும் சமமான வளர்ச்சி என்பதை நோக்கமாக கொண்டு புதிய தமிழகம் கட்சி தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 60 தொகுதிகளில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் இதுவரை உரிய ஆவணமின்றி பணம் கொண்டு சென்றதாக 1,20,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் கே செந்தில்ராஜ் தெரிவித்தார். எம்சிசி வயலேஷன் டெய்லி நம்ம கண்ட்ரோல் ரூம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ரிப்போர்ட்ல சொல்லி தெளிவாக சீசர் நம்ம 1,20,00,000 வரைக்கும் நம்ம சீசர் பண்ணியிருக்கோம் கேஷ் மட்டுமே.